வெல்கம் டு கர்ணா கிச்சன். இன்னைக்கு சிம்மிலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிம்மிலி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாங்க. 1 கப் வந்து வறுத்து எடுத்த கேழ்வரகு மாவு. கேழ்வரகு மாவை ஒரு 2-3 நிமிஷம் வாணலில போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். 1 கப் கேழ்வரகு மாவுக்கு 3/4 கப் வெல்லம், வெல்லத்தை பொடியாக்கி வச்சிருக்கேன். 1/2 கப் வேர்க்கடலை, அது 1/2 பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் நெய், உருக்கின நெய் 4 ஸ்பூன் வச்சிருக்கேன். வறுத்த எள்ளு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஏலக்காய் 1/4 ஸ்பூன், அது சக்கரையோட சேர்த்து பொடி பண்ண ஏலக்காய். இப்ப வறுத்த கேழ்வரகு மாவை ஒரு பவுல்ல எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு நம்ம புட்டு மாவுக்கு மாதிரி கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, சும்மா லைட்டா 1 பிஞ்ச் உப்பு போட்டுட்டு, நம்ம புட்டுக்கு மாதிரி லேசா தண்ணி தெளிச்சு பிசறி ஆவியில வேக வச்சு எடுக்க போறோங்க. தண்ணி சும்மா 3-4 ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். தண்ணி அதிகம் ஊத்தாம தெளிச்சு தெளிச்சு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமா பிடிக்கும். 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். ஸ்பூன் அளவுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1/4 கப் அளவு சொல்லிடுறேன். 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்படியே தெளிச்சு தான் இது பண்ணணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஏற்கனவே வறுத்துட்டோம், ஈரப்பதம் அதிகம் இருந்தால் சிம்மிலி நல்லா இருக்காது. லேசா இது பண்ணி இந்த அளவுக்கு தண்ணி மாவு இப்படி பிடிக்க வரணும். பெசரி வச்சிருந்த மாவை ஒரு ஈரமே இல்லாத ட்ரையா இருக்கிற மிக்சி ஜார்ல போட்டு சும்மா ஜஸ்ட் 1 ஓட்டு ஓட்டி நம்ம இட்லி பானையில ஆவி கட்டினோமா, இந்த கட்டி இல்லாம ரொம்ப சாஃப்டா மாவு இருக்கும். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் 1 ஓட்டு ஓட்டிட்டு மாவு போட்டோமா, அந்த கட்டி இல்லாமல் அந்த ஈரப்பதம் எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி பரவிட்டு புட்டு ரொம்ப அழகாக வரும். நம்மளுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும், சிந்தி ரொம்ப நல்லா வரும். புட்டுக்கே கூட இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம். மாவு பெசரிட்டு மிக்சியில் 1 ஓட்டு ஓட்டிட்டு இந்த மாதிரி ஆவி கட்டினோமா, எல்லாம் ஈரப்பதம் ஒரே மாதிரி பரவிட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம இட்லி துணியில் போட்ட அந்த மாவை வச்சு இப்போ ஆவி கட்டலாம். இப்போ மேலே அந்த தண்ணி இதாகாமல் இருக்க மேலே ஒரு சின்ன கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இட்லி தட்டு மூடிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆவியில் வேகணுங்க. 15 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யலாம், 15 நிமிஷம் ஆவி கட்டி முடிச்சாச்சு. இப்போ எடுத்துடலாங்க. இங்கே எடுத்து ஒரு பவுலில் கூட்டிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ சூடாக ஆவி கட்டின மாவை ஒரு பவுலில் இந்த மாதிரி கொட்டிட்டேன். 1-2 நிமிஷம் ஆற விட்டுறலாம். ஆறின உடனே மாவு எவ்வளோ போல போலன்னு இருக்கு பாருங்க. அதுக்கு தான் உப்பு தண்ணியில் நம்ம பெசரி எடுத்தோடனே மிக்சியில் ஈரம் இருக்கக்கூடாது. மிக்சி ட்ரையாக இருக்கும் போது போட்டு 1 ஓட்டு ஓட்டிட்டு நம்ம இட்லி தட்டில் ஆவியில் வச்சோமா இந்த மாதிரி மாவு வந்து பொச பொசன்னு வரும். அந்த கட்டி இல்லாமல் நல்லா பொழ பொழன்னு கிடைக்கும். இப்போ ஆவியில் வேக வச்சு மாவை எடுத்து கொட்டிட்டேன். கேழ்வரகு மாவு இதோட 1/4 கப் வெல்லம், 1 கப் கேழ்வரகு மாவுக்கு 1/4 கப் வெல்லம், 1/2 கப் வேர்க்கடலை 1/2 உடச்சி வச்சுருக்கேன். அந்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை. அடுத்தது வறுத்த எள்ளு 2 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் ஊற்றி குடிக்கிறது தான். ரொம்ப சத்தான இந்த உருண்டை, ரொம்ப வேலைன்னு இல்லை, செஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தது மிக்சியில் அடிக்க முடியல, ட்ரையாக இருந்தால் இன்னும் நல்லா பொடியாயிடும். நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைனா 1 கப் சேர்த்துக்கணும், அது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தெரியும். அதனால் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க நெய் இதில் ஊற்றிடலாம்.
எல்லாத்தையும் ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா mix பண்ணிட்டோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையா புடிக்கிறது தான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேழ்வரகு மாவு வெறும் வாணல்ல தான் 2 நிமிஷம் வறுக்கணும். அதல நெய்யோ ஆயிலோ ஊத்தி வறுக்க கூடாது. வெறுமையா வறுத்து இருக்குறத தான். ரொம்ப ஈஸியா ஆவி கட்டினா வேலை முடிஞ்சது. ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஸ்வீட் இது. सिमली रेडी रागी मावल रोम सतान रोम उड़मुक ना रोम ईसिया आरमचा ईसिया पाक प्रासमारी अड़े अड़ती से मेतड रोम ना से पाटेटे कमेंट पड़ूंगे पड़ूंग चेनल्क मरकाम सब्सक्राइब पड़ूंगी।